Hi friends, welcome to VividTech. உங்க Android மொபைல்ல USB Debugging ஆப்ஷன் வந்து work ஆக மாட்டேங்குதா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம மொபைலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில வந்து ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்காக ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெவலப்பர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒர்க்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து சில டைம் ஒர்க் ஆகாத இஷ்யூ வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போகிறப்பே வந்து சம்டைம்ஸ் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் வந்து காட்டாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சிஸ்டம் செட்டிங்ஸுக்கு போயிட்டு சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பில்டு நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிக்கொண்டே இருங்க, அதாவது கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் மொபைல் பின்கோட் கேட்கும், அதாவது பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ யூ ஆர் நவ் அ டெவலப்பர். ஸோ இப்போ வந்து டெவலப்பர் மோட் வந்து எனேபிள் ஆகிருச்சு. ஸோ இப்போவே சிஸ்டமில் பார்ப்போம் இருந்துச்சுனா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நான் உள்ளே போகுமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம் வந்து இந்த மொபைலில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணியுமே ஒர்க் ஆகாட்டி ஒருத்தருக்கா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். அப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்பையுமே சம்டைம்ஸ் வந்து இது ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அல்ல சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஏதாவது அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே சில பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் மேக் பண்ணுவோம். தேங்க்யூ.